ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்ப்ளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டடி பிளேஸ், ஸ்டடி டேபிள் எப்படி நம்ம க்ளீனாக வச்சுக்கணும், ஏன் க்ளீனாக வச்சுக்கணும், அதை இப்போ பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம குளிச்சுட்டு சுத்தபத்தமாக ஆரம்பிக்கும் போது அந்த விஷயம் சுறுசுறுப்பாகவும் வெற்றிகரமாகவும் செய்ய முடியும். ஸோ படிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா படிப்புங்கிறது அழியாத செல்வம். நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட எப்போவுமே வரக்கூடிய ஒரே செல்வம் படிப்பு மட்டும்தான். அந்த படிப்பை தான் நம்மக்கிட்டேருந்து வேறு யாராலையும் திருடவோ பறிச்சுக்கவோ முடியாது. அதனால் ஒவ்வொரு நாள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்காக படிக்கிறதுக்கு உட்காரத்துக்கு முன்னாடியும் குளிச்சுட்டு சுத்தமாக ஆரம்பிப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவை இன்றைக்கி நம்ம எடுப்போம். அதுக்கடுத்து நம்ம ஸ்டடி பிளேஸ், உங்களுக்கு ஸ்டடி டேபிள் இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டடி பிளேஸ் நீங்கள் கீழே கூட உட்காந்து படிக்கிற இடமா இருக்கலாம், அந்த இடத்த எப்பவும் க்ளீனாக வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறோம்னா, நம்ம வந்து சுற்றி இருக்கிற இடம் தூய்மையாக இருக்கணும், படிக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும். தூய்மையாக இருக்கிற இடம், சுத்தமாக இருக்கிற இடத்துல கடவுள் குடியிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம படிக்கிற இடம் சுத்தமாக இருக்கும்போது கடவுளே நம்ம கூட வந்து நம்மளை வழி நடத்துவார். இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நெக்ஸ்ட்டு, ஒரு டஸ்ட்பின்னை நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் படிக்கிற இடத்துல ஒரு குப்பை தொட்டியை வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்க, அந்த பேப்பரை கிழிச்சு கசக்கி போடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டஸ்ட்பின் வச்சுக்கோங்க. ஐன்ஸ்டீன் இருக்கிறார் இல்லையா, அவர் அமெரிக்காவுக்கு குடி போனப்போ அவருக்கு ஒரு பெரிய லெபார்ட்ரி கொடுத்தாங்களாம் அமெரிக்காவில். அந்த லெபார்ட்ரிக்குள்ளே போனதுமே அவர் பார்த்தது என்னென்னா, அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான லெபார்ட்ரியை விட்டுட்டு அந்த லெபார்ட்ரியில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டியை பார்த்தாராம். குப்பை தொட்டி வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக சின்னதாக ஒன்றே ஒன்று வச்சுருந்தாங்களாம். அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், எனக்கு நிறைய பெரிய பெரிய குப்பை தொட்டியை கொண்டு வந்து வைங்க, ஏன்னா நிறைய தப்பு நான் பண்ணுவேன், அந்த தப்பு பண்ணி கிழிச்சு போடுற பேப்பர்லாம் போடுறதுக்கு இந்த குட்டி குப்பை தொட்டி பத்தாது அப்படின்னாராம். ஸோ குப்பை தொண்டி ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம அந்த போடுற, இப்போ நீங்கள் பென்சிலில் ஷார்ப்னர்லாம் செய்வீங்கன்னா உடனே அந்த டஸ்ட்பினில் போட்டுருங்க. ஒவ்வொரு தரையும் வெளியே போய் குப்பை போட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ குப்பை தொட்டில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா அப்புறமா அதை நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தடவை அதை டிஸ்போஸ் பண்ணலாம் இல்லையா. ஸோ கீப் எ டஸ்ட்பின். நெக்ஸ்ட்டு, வைல் ஸ்டடியிங் கீப் ஒன்லி த சப்ஜெக்ட் புக்ஸ் விச் யூ ஸ்டடி. இப்போ நமக்கு வந்து ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, பயாலஜி இருக்குது அப்படின்னா பயாலஜி படிக்கும்போது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி புக்கை அந்த டேபிள்லையோ அந்த பிளேஸ்லையோ வச்சுக்காதீங்க, வேண்டவே வேண்டாம். ஏன்னா பயாலஜி படிச்சுட்டுப்பீங்க, ஐயோ ஃபிசிக்ஸில் அதை நான் படிக்கணுமே, இப்போ கெமிஸ்ட்ரியில் இதை விட்டுட்டுனே அப்படின்னு டிஸ்ட்ராக்ஷன், ஒரு சப்ஜெக்டை இன்னொரு சப்ஜெக்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணும். அப்போ படிக்கிறதுக்கு பெரிய டிஸ்ட்ராக்ஷனாக இன்னொரு சப்ஜெக்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பயாலஜி படிக்கும்போது என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக், எம்டிஜிஆர்டி யுவர் ஃபிங்கர் டிப்ஸ், இந்த மாதிரி தேவையான புக்ஸு, அப்புறம் நோட் எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன நோட் புக் அண்ட் உங்களோட ஒரு பேனா பென்சில், அவ்வளவுதான், வேற எதுவுமே வேண்டாங்க. ஸோ நீங்கள் எந்த சப்ஜெக்ட் புக் படிக்கணுமோ அதை மட்டும் வச்சுக்கோங்க, மற்ற சப்ஜெக்ட் புக்கை அந்த இடத்துல இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. கீப் ஏ வாட்டர் பாட்டில். எப்போவுமே நம்ம படிக்கும்போது நிறைய எனர்ஜி செலவாகும், அப்போ தண்ணி வேணும். சும்மா சும்மா எழுந்திரிச்சு போய் தண்ணி குடிச்சிட்ருக்கூடாது, ஒரு ரெண்டு மணி நேரமாவது கண்டினியூவாக படிக்கணும் இல்லைங்களா. அதனால் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. வாட்டர் பாட்டில்லாம் எங்கள் வீட்டில் இல்லை சார்னா, ஒரு சொம்பில் தண்ணி பிடிச்சி மூடி வச்சுக்கோங்க. ஓகே, கீப் ஏ கிளாக், ரிஸ்ட் வாட்சோ இல்லை ஒரு வால் கிளாக்கோ நீங்கள் படிக்கிற இடத்துல இருக்கணும். டைம், காலம் பொன் போன்றது. நீங்கள் எவ்வளோ டைமில் எவ்வளோ படிக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வரணும். இல்லைனா எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டே டைம் பறந்து போகிறது நமக்கு தெரியவே தெரியாது. டைமை கொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் கற்பனை தான். ஸோ நம்ம பாட்டுக்கு கற்பனை உலகத்துக்குள்ளே போயிட்டோன்னு வச்சுங்களேன், திடீர்னு 1 hour 2 மணி நேரம் எப்படி போணுச்சுனே தெரியாதுங்க. ஸோ அதனால் ஒரு கிளாக்கை உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க, ஒரு ரிஸ்ட் வாட்ச் கட்டிக்கோங்க. அப்போது நீங்கள் டைமை பார்த்துக்கிட்டே படிங்க. ஐயோ டைம் போயிட்டே இருக்கு, நான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாட்ச் இல்லை ஒரு கிளாக் உங்கள் படிக்கிற இடத்துல இருக்கணும். நெக்ஸ்ட்டு, இப்போது சப்ஜெக்ட் புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் படிக்கும் போது என்ன சப்ஜெக்டோ அது மட்டும்தான் உங்கள் கையில், உங்கள் ஸ்டடி பிளேஸில், உங்கள் ஸ்டடி டேபிளில் இருக்கணும்னு சொல்லிட்டோம். அப்போ மற்ற சப்ஜெக்ட் புக்கெலாம் என்ன சார் பண்ணுறது எப்படி? ஸோ யூ ஷுட் ஆர்கனைஸ் யுவர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்னா அதில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னா, புக்ஸு, டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்குது, கைட்ஸ் இருக்குது, நம்ம வந்து எம்டிஜி அந்த மாதிரி, டிசி பாண்டே இந்த மாதிரி கைட்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க, அண்ட் உங்களோட ஓன் நோட்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் வந்து ஷெல்ஃப் இருந்தால் ஒரு ரேக் ஃபுல்லாக ஃபிசிக்ஸ்க்கு ஒதுக்கிடுங்க, இன்னொரு ரேக் ஃபுல்லாக கெமிஸ்ட்ரிக்கு ஒதுக்குங்க, ஒரு ரேக் ஃபுல்லாக பயாலஜிக்கு ஒதுக்குங்க. எங்கள் வீட்டில் ரேக்லாம் இல்லை சார், சாதாரண வீடு தான் அப்படின்னா 3 அட்டைப்பெட்டி ரெடி பண்ணிக்கோங்க. போய் பக்கத்தில் இருக்க மளிகை கடையில் நீங்கள் வாடிக்கையாக வாங்குற மளிகை கடையில் கேட்டாலே அந்த அண்ணா சந்தோஷமாக கொடுப்பாரு, அண்ணா நான் படிக்கிறேன், இந்த புக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுக்கிறதுக்கு ஒரு 3 அட்டைப்பெட்டி கொடுங்கன்னா கொடுப்பாரு. வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க, ஒரு அட்டைப்பெட்டி ஃபுல்லாக ஃபிசிக்ஸ் வச்சுக்கோங்க, இன்னொரு அட்டைப்பெட்டியில் கெமிஸ்ட்ரி, இன்னொரு அட்டைப்பெட்டியில் பயாலஜி. ஷெல்ஃப் இருந்தால் ஷெல்ஃபில் ஃபிசிக்ஸோட கெமிஸ்ட்ரியை மிங்கிள் பண்ணாதீங்க, பயாலஜியோட ஃபிசிக்ஸை மிங்கிள் பண்ணாதீங்க. ஸோ மூணுக்கும் தனித்தனியாக செப்பரேட்டாக நீங்கள் அந்த புக்ஸ், கைட்ஸ், மெட்டீரியல்ஸ், நோட்ஸ் இதெல்லாம் வச்சுக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு பாக்ஸ்லேயோ ஒரு ரேக்லேயோ இந்த மாதிரி ஷெல்ஃப், இந்த ஒரு ரேக் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இதில் ஃபிசிக்ஸ் வைக்கிறீங்க, இதில் கெமிஸ்ட்ரி வைக்கிறீங்க, இதில் பயாலஜி வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இல்லை மூணு தனி அட்டைப்பெட்டியில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு இப்போ ஓன் நோட்ஸ் அப்படி அடிக்க வைங்க. அதுக்கடுத்து டெக்ஸ்ட் புக்காக அடிக்க வைங்க.
அதுக்கடுத்து கைட்ஸ் அடிக்க வைங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக, ஸோ இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு அந்த ஷெல்ஃபில் கைடு இருக்கும், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் புக் வரும், அதுக்கப்புறம் உங்கள் ஓன் நோட்ஸ் வரும். இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி பயாலஜி அடிக்க வைங்க. அட்டைப்பெட்டியில் வைக்கும் போதும் ஃபஸ்ட்டு உங்களோட ஓன் நோட்ஸ், அடுத்து டெக்ஸ்ட் புக், அடுத்து கைடுனு அப்படியே வச்சுருங்க. எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும். ஸோ உங்களோட ஸ்டடி மெட்டீரியல்ஸை நீங்கள் ஆர்கனைஸ்டாக வச்சுருந்தாலே படிக்கிறதுல ஒரு ஆசை வரும். நீங்கள் இப்போ திடீர்னு ஒரு டிசி பாண்டே புக்கு வேணும், அதை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணணும், அதை எடுத்து நான் ரிவைஸ் பண்ணணும்னு தேடுறீங்கன்னு வச்சுங்க, போய் ஒரு குவியலில் போய் தேடுறதுலேயே உங்களுக்கு மண்டைக்கு டென்ஷன் ஏறிடும், ப்ரெஷர் ஆகிடும். எங்கே வச்சேன், இந்த வீட்டில் வச்சா வச்சது இடத்துல இருக்காது, எங்கள் அம்மா க்ளீன் பண்ணும்போது எங்கே எடுத்து வச்சாங்க அப்படின்னு அவங்க மேலாம் கோவப்படாதீங்க. நீங்கள் தான் உங்கள் மெட்டீரியலுக்கு முழு பொறுப்பு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ நீங்கள் ஸ்டடி பிளேஸில் எப்படியெல்லாம் இருக்கணும், கீப் இட் க்ளீன், ஒரு டஸ்ட்பின் உங்களுக்குன்னு ஒன்று வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன புத்தகத்தை படிக்கிறீங்களோ அதை மட்டும் உங்கள் ஸ்டடி டேபிள்லேயோ இல்லை ஸ்டடி பிளேஸ்லேயோ வச்சு படிங்க. மற்ற சப்ஜெக்டெல்லாம் அங்கே இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. ஒரு வாட்டர் பாட்டிலோ ஒரு சொம்பில் தண்ணி பிடிச்சோ வச்சுக்கோங்க. ஒரு கிளாக்கை உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, இல்லை வால் கிளாக் அங்கே உங்கள் கண்ணு படுற மாதிரி இருந்தாலே போதும். ஆர்கனைஸ் யுவர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக வச்சுருங்க. இப்படிலாம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் படிக்கிற வேகம் அதிகரிக்கும், படிக்கையில் தேவையில்லாத டென்ஷன் டிஸ்ட்ராக்ஷன் வராமல் நம்மளை நாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் படிக்கிற இடத்துல உங்கள் செல்ஃபோனுக்கோ வேறு எந்த கேட்ஜெட்ஸ்க்கோ இடம் கிடையாது, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வார சண்டே ஸ்டடி டிப்ஸில் நம்ம வந்து நம்ம ஸ்டடி பிளேஸை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்ப்ளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.